ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது. இதா வேலவன் ஆஃபர் என்ன தெரியுமா, 1999 ரூபாய்க்கு ஒரு லெஹங்கா வாங்கினா இன்னொரு லெஹங்கா ஃப்ரீ. எங்க கிடைக்கும் இது? இங்க வேலவன்ல மட்டும் தான் கிடைக்கும். அதனால தான் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஹீரோக்கள் சூப்பரான பெர்ஃபார்மரா இருந்தாலும் இவருடைய படங்கள்ல இவரோட லென்ஸ் மூலமா பார்க்கும்போது ஒரு புதுவித ஃபீலிங் நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு தருணத்திலும் புதுமை படைக்கக்கூடிய இயக்குனர் மிஸ்கின் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். இல்லை, இப்போதான் சிம்பு பேசுறான், நம்ம ரெண்டு சேர்ந்து படம் பண்ணலாம் சார். அதுக்கு ஒரு ஆப்போசிட் தான். மாலை வணக்கம். ஒரு பார்ட்டியில் ஒரு நைட்டு 12 மணிக்கு இருக்கும். ஒரு பார்ட்டி நைட்டு 12 மணிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ சிவா வந்து என்கிட்ட ரொம்ப சீரியஸாக, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜோக் படம் பண்ணலாம் சார் அப்படின்னா, நான் திரும்பி முறைச்சேன், ஓடிட்டான். மாலை வணக்கம். ஒரு 7-8 வருஷம் முன்னால் கிருத்திகா எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா, யார் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது என் பேரும் சசிகுமார் பேரும் அப்புறம் இன்னொரு டேரக்டர் நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒர்க் பண்ணிச்சு. அப்போ அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிலட்டான்டையாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், என்ன ஒர்க் பண்ணணுமா, நல்லா ஸ்கிரிப்ட் நல்லா ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால், ஒரு 2 வீக்ஸ் கழித்து திரும்பி வந்தாங்க. வந்து பார்த்தா பியூட்டிஃபுல்லாக அதை ரீஒர்க் பண்ணிருந்துச்சு, ரீரைட் பண்ணிருந்துச்சு. அப்புறம் சொன்னேன், 3வது டேரக்டர் நீயே பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். ஸோ எங்கள் ஆஃபீஸ்லேருந்தான் கிருத்திகாவுடைய டேரக்டர்ன்ற பயணம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறையா படம் தங்கச்சி பண்ணிகிட்டே இருக்குது. அந்த படம் நான் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணிச்சு, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராகவே ஒர்க் பண்ணிச்சு. அவ்வளோ ஒரு சின்சியரான, ரொம்ப சென்சிபிளான ஒரு பெண். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் பண்ணாங்க. பண்ணிட்டு வரும்போது இப்போ நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஆக்சுவலாக இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் நான் பார்த்தேன், இந்த ட்ரைலத்தினுடைய டோட்டல் அந்த ப்ரமோஷன் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இவ்வளோ டிசிப்ளினாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது நான் பார்த்துருக்கே மாட்டேன். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன். அது இந்த சதீஷ் வந்திருக்கான, இவன் வந்து நிக்கில்கிட்ட ஒர்க் பண்ணானா என்னென்னு தெரில. நிக்கில் இருந்த நேரம் 6 ட்ரெஸ் போட்டிருப்பான், இங்கேருந்து அப்படி போயிட்டு அங்கேருந்து, ஒரே சத்தம். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இட் ஷோஸ் ஹவு மச் கிருத்திகா ஹஸ் க்ரோன் அப். அந்த படத்தில் நான் ரொம்ப பிடிச்சது வந்து உள்ளே வந்தவொடனே எனக்கு அந்த நேற்று வந்து மிந்தானத்தை அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நான் பார்த்தோன்னே அந்த பேப்பர் ராக்கெட்டில் அந்த ஏக்கு கொடுத்துருக்க அந்த டிசைன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய அந்த ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இன்க்ளூட் பண்ண அவங்களுடைய இமேஜஸ், அதுக்கப்புறம் இட் இஸ் கிரியேட்டட் பை கிருத்திகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஷோஸ் ஹியூஜ் கான்ஃபிடென்ட். அந்த இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த ட்ரைலரை பார்க்கும்போது வந்து அது ஒரு பெரிய அமைதியும் ஒரு பெரிய டாமினன்ஸும் தெரிஞ்சுது. எல்லாருக்குமே அந்த கதை புரிஞ்சுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க பெஸ்ட் ஷாட்லாம் எடுத்து ட்ரைலரில் போட்டு படமே பார்க்க முடியாது. ஆனால் இதில் அப்படி இல்லை, அந்த படம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஷாட்டு, இந்த மாதிரி ஒரு செழுமையான செழிப்பான ஒரு கதையோடு இருக்குன்றத திஸ் ஷோட். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னொரு விஷயம் நான் பேசணும், இந்த படங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் மீடியம் தான். குழந்தைகளை கூப்பிட்டே போக முடியாது, ஏன்னா எல்லா படமுமே ஒரு அடல்ட்டுக்கு பார்க்குற படம் தான். குழந்தைகளுக்காக தனியாக ஒரு படம் பண்ணுவோம். ஆனால் இப்போ வர்ற படங்கள் ஒரு 10 வருடங்களாக நம்ம வந்து குழந்தைகளை கூப்பிட்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சைக்கோ பண்ணியிருக்கேன், இப்போ நான் படம் வரப்போகிற 31ஆம் தேதி வரப்போகிற பிசாசெல்லாம் குழந்தைங்களோட வர முடியாது. ஏன்னா வந்து மீடியமாகவே சினிமா வந்து ஒரு அடல்ட் மீடியம் தான். இப்போ குழந்தைங்க எப்படி படம் பார்க்குறது? ஏன்னா தியேட்டருக்குள்ள வந்தவுடனே நம்ம எல்லாருமே பெரியவங்க எல்லாம் அடல்ட் எல்லாமே குழந்தைகளாக மாறுறோம். அதனால தான் நம்ம திரைப்படத்தை வந்து திரையை வந்து அண்ணாந்து பார்க்குறோம். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி படம் கொடுப்போம், எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஈஸ்தட்டிக் ஒரு எலிமெண்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பாஸே பண்ண முடியலன்ற ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, இந்தியாவிலே முதல் தடவையாக குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேயே திரைப்படம் திரையிடப்படுது. அதுக்கு வந்து முதல்வருக்கும் என் உதயக்கும் பெரிய நன்றி நான் சொல்கிறேன். இந்தியாவிலே முதல் மாநிலமாக நம்ம மட்டும்தான் இதை பண்ணுறோம். அதுக்கு நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஒரு பைட் கொடுக்கணும். ஆக்சுவலாக அதை நான் இது மூலியமாக நான் சொல்கிறேன். குழந்தைங்க எவ்வளோ முக்கியமாக படம் பார்க்கணும். ஒரு வீட்டிலேருந்து நம்ம குழந்தைங்களை அனுப்பும்போது நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம், இப்படி தான் சொல்லி அனுப்புவோம். எங்கள் அம்மா போகும்போது உஷாராக இருக்கணும்ப்பா, இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களோட அட்வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு சின்ன புத்தித்தனமாக தான் இருக்கும். நான் சொன்னதை தவிர எடுத்துக்க வேணாம். ஆனால் ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய இலக்கியம். ஒரு சினிமா, இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது.
இந்த படத்தை பார்த்து நான் கெஸ் பண்ண கதை வந்து, அதாவது டெர்மினல் டிசீஸில் உள்ளவங்க அல்லது விளிம்பு நிலை உள்ள மனிதர்களுக்கு வந்து அநேகமாக காளிதாஸ் ஒரு மிகப்பெரிய ஜேர்னிக்கு கூட்டு போகிறான். எல்லா படங்களுமே ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னியை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம முதல் தடவையாக காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் கிட்ன்ற ஒரு படத்தை காட்டுறாங்க நம்ம அரசு, அந்த கிட்டு பார்த்துட்டு குழந்தைங்க டிஸ்கஸ் பண்ண வச்சுருக்காங்க. இந்த மாதிரி படங்களை வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கணும், நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். இதுக்காக நான் வந்து தலைவணங்கி நான் தமிழக அரசை நான் வேண்டிக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான நாள், நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.